தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், நம்ம தமிழக மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், அவங்க தந்த ஒரு முக்கிய மிக 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 முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. அது முக்கியமான 4 அப்டேட். மேக்ஸிமம் நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஏற்கனவே நியூஸ் சேனலில் சொல்லியிருக்காங்க, நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால திரும்ப அந்த விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 4 அப்டேட் என்ன அப்படின்னா, அதில் ரொம்ப ஃபஸ்ட் முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லப்போனால் எது அப்படின்னா, நமக்கு பொதுவாக ஒரு நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டு இப்போ வந்திருக்கு. நமக்கு அட்மிட் கார்டிலேருந்து நமக்கு ஸ்கோர் கார்டிலேருந்து எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிசல்ட் எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அடுத்து நடக்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா எம்சிசி, அவங்க தான் வந்து நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எம்சிசிக்கு அப்ளை பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவில் யார் யாரெல்லாம் சேர விரும்புகிறீங்களோ அவங்க நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இது நார்மல். இப்போ வந்து ஆல் இண்டியாவோட ரேங்க் லிஸ்ட்டு ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட்லேயே வந்திருக்கு, இது உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இது இந்த ப்ராசஸ், அதாவது ஆல் இண்டியா கோட்டாக்குரிய எம்சிசிக்குரிய அப்டேட் வந்து நடந்து கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ரவுண்ட் நடக்கும் பொழுது தான் நமக்கு ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாட்டோடைய ஸ்டேட் கோட்டாக்குரிய அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ப்ரொசீஜர் வந்து இது தான். அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணணும், அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் அப்ளை பண்ணதை வச்சு அவங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் படி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். இதுதான் வந்து ப்ராசஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்கிறதுக்கு உண்டான வழிகள். ஆனால் இந்த வருடம் வந்து மிக முக்கியமான மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்சிசியோடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். ஸோ இது எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்களும் அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது. என்னென்னா, அவர்களை ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து அவங்களுடைய கட் ஆஃப் டீட்டெயில் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு உத்தேசமும் ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் ரேங்க் லிஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு முன்பாக நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்ன்றது ஃபஸ்ட்டு. அப்படி பண்ணுறதா ஒரு அப்டேட் வந்து இருக்குது, இது ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இரண்டாவது விஷயம் என்னென்னா, பொதுவாகவே வந்து இந்த போன வருடம், அதுக்கு போன வருடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் இஷ்யூனால என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் நடந்துட்டு இருந்தது. இந்த வருடம் ஏன்னா கோவிட் சுச்சுவேஷன்லாம் கிடையாது அப்படின்றதுனால இப்போ வந்து ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து ஆல் இண்டியா கோட்டா கிடையாது, நான் சொல்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு ஆஃப்லைனில் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த அப்டேட்டில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரிய வரும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்றது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நடந்தது. என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம், எல்லா டீட்டெயிலும் முடிவோம், ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ண போனோம், அவங்க வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் அதற்கு தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்னென்னலாம் தேவையோ எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு நேரடியாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போவோம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் வச்சுருப்பாங்க. நேரடியாக அங்கே போயிட்டு ஒரு ஹாலில் எல்லாருமே உட்காந்துருப்போம். அங்கே டிவியில் வந்து கவுன்சிலிங் எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்குதுன்னு டிஸ்பிளே போயிட்டே இருக்கும். நமக்கு நம்ம ஷெடியூல் எந்த டைமில் இருக்கோ அந்த டைமில் நம்ம உள்ளே போயிட்டு நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1-to-1 face-to-face அப்படின்னு சொல்கிற மாதிரி நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக அப்படி தான் இருந்தது. இந்த வருடம் அது பழைய நிலைமை, அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்டேட். ஸோ மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா, ஃபீஸ் ரெகுலேஷன். இந்த ஃபீஸ் ரெகுலேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ ஆஃப்லைனில் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது அங்கேயே நாம் என்ன பண்ணணும், இப்போ வந்து 13,610 வந்து கவர்மெண்ட்டோடைய ஃபீஸ், கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஃபீஸு 13,610. இந்த அமௌண்ட்டை அங்கேயே ஸ்பாட்லேயே செலெக்ஷன் கமிட்டிலேயே வந்து நாம் பே பண்ணிடணும். ஸோ இது வந்து வழக்கமாக வந்து காலேஜில் போய்ட்டு பே பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நடக்காது. ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காலேஜில் போய் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வர்றதுனால ஹிடன் ஃபீஸஸ் நிறையா வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால, இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வருடத்திலிருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நமக்கு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது அந்த செலெக்ஷன் கமிட்டி இருக்காங்களே அங்கேயே நீங்கள் வந்து உங்களுக்குரிய அந்த ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தந்த காலேஜில் போய்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு விஷயம். இது வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் ஒரே விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜ்னால் 13,610 நீங்கள் பே பண்ணிவிடுங்க, அது ஈஸி. ஆனால்
ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் பே பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது கவர்மெண்ட் சீட்டில் ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் சீட் இருக்க கவர்மெண்ட் கோட்டா அதில் போய் படிக்கிறதுக்கு 4.5 லட்சம் 4 லட்சம் ரூபா ஃபீஸ் வரும். இந்த அமௌண்ட்டை ஆன் தி ஸ்பாட்லேயே அங்கேயே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் கமிட்டிலே. எதற்காகனா இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இதற்கு முன்னாடி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து செலெக்ஷன் கமிட்டியில் கட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை காலேஜில் போய் கட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25,000 or 50,000 கவுன்சிலிங் டைமில் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு முன்னாடி காலேஜில் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கட்டும்பொழுது தான் அவங்க நிறைய ஃபீஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்குறாங்க அப்படின்றதுனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே செலெக்ஷன் கமிட்டியில் ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா இந்த பேர்டன் வந்து பேரண்ட்டுக்கு குறையும் அப்படின்றது இவங்களுடைய தாட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இது ஒரு ஒரு அப்டேட் உங்களுக்கு. ஸோ கடைசியாக வந்து இன்னொரு அப்டேட் என்ன, இதுவும் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு தான். நமக்கு என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது 13,610 ரூபா. இந்த அமௌண்ட்டு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதில் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் தான் வந்து ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றது ஒரு ரூலை வந்து ஃபஸ்ட்லேயே கொண்டு வந்தாங்க. அதாவது 50% சீட்டு, அந்த 50% சீட்டு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். கவர்மெண்ட் அந்த பர்டிகுலராக அந்த ஏரியாவில் எந்த கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸை தான் நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கும் வாங்கணும் ஒரு 50%க்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது அதை எதிர்த்து தான் நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, இப்போ ப்ராசஸில் போயிட்டுருக்கு. அதனால் அதுக்குரிய வேலைகள் இப்போதைக்கு கிடையாது. அந்த வழக்குகள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றிய ரிவைஸ் ஷெடியூல் வந்து திரும்ப நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற மிக முக்கியமான அப்டேட் உங்களுக்கு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ இதுவும். இரண்டாவது வந்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க இல்லையா, அந்த செலெக்ஷன் கமிட்டியில் நீங்கள் பே பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப நல்ல விஷயம். இது இம்ப்ளிமெண்ட் கட்டாயம் நடந்ததுன்னு சொன்னால் ரொம்பவே நல்லாயிருக்கும் மாணவர்களுக்கும் சரி. இந்த பேர்டன் வந்து பேரண்ட்டுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இன்னும் போக போக தெரியும் நமக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்றது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நமக்கு தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுன்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தொடர்ச்சியாக நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பார்க்குற ஒரு ஒரு வீடியோவும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.